நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சராசரி மனுஷனுக்கு வர உணர்ச்சியும் ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் வர உணர்ச்சியும் ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம மனசில் தோன்ற மோசமான உணர்ச்சிகளை கூட சீரமைக்காமல் விட்டுடணும், அதை நான் அப்புறப்படுத்தப்போ வந்து நம்ம போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி நம்மளோட கருத்தை கேள்விப்பட்ட சில பேர் வந்து இது சம்மந்தமாக ஒரு கேள்வி அடிக்கடி முன்வைக்கிறாங்க. அதாவது நம்மளோட மனசில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் தோணுது, அடுத்தவங்க மேலே பொறாமை வருது, கோபம் கூட வருது, முறையற்ற காமம் வருது, இதையெல்லாம் தவறான உணர்ச்சின்னு சொல்லி நம்ம அனைவருக்குமே கூட தெரியும். இது எல்லாமே சரியான உணர்ச்சி தான்னு சொல்லி எந்த மகானும் சொன்னதில்லை, எந்த சாஸ்திரம் கூட ஒன்றும் சொன்னது கிடையாது. இப்படி இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுற ஆன்ம சாதகர்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி மோசமான உணர்ச்சிலேருந்து விடுபடுறதை தான் ஆன்ம சாதனையாக கூட நினைக்கிறாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபடாது காட்டாத சராசரி மனிதர்களுக்கு இந்த உணர்ச்சி வந்தால் அவங்க எந்த மாதிரி நடந்துக்குவாங்க, அந்த மாதிரி உணர்ச்சி எதுவும் தங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எந்த முயற்சியும் இந்த இடத்துல அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படின்னா நம்மளோட அணுகுமுறைப்படி கூட நம்மளோட உணர்ச்சியை எடுத்து போராடாமல் இருக்காங்க எல்லோரும். இதுக்கும் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்க இந்த சராசரி மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அணுகுமுறை தான் பின்பற்றுறாங்களா? இப்போ நம்ம கருத்துக்களை ஏற்றுக்கிட்ட நம்மளை மாதிரி ஆட்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் அப்புறம் என்ன தான் இந்த இடத்துல வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி வந்துடுது. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சராசரி மனிதரோட செயல்பாட்டை மட்டும் முதல்ல நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உணவுக்கு ஆர்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. உணவு பரிமாறுறதுக்கு காலதாமம் வருது, இதனால் நம்மளுக்கு கோபம் வந்துடுது. ஒரு சராசரி மனுஷன் வந்து இந்த கோபத்திலேருந்து விடுபடணும்னோ இல்லை இந்த கோபம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு நாள் அவன் என்றது கிடையாது. இதே நிலைமையில் ஒரு ஆன்ம சாதகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து தனக்கு இந்த மாதிரி கோபம் வந்திருக்கக்கூடாது, பொறுமை தான் வந்திருக்கணும்னு சொல்லி அவர் எண்ணுவார். எப்போவுமே அமைதியாக இருக்கணும், தனக்கு வந்த கோபம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்பட கூட பண்ணுவார். ஆனால் அந்த சராசரி மனிதனுக்கு இந்த மாதிரி வருத்தம் ஒன்றும் வராது. தனக்கு ஏற்பட்ட கோபம் நியாயமானதுன்னு இயற்கையானதுன்னு தான் அவர் எடுத்துக்குவார். ஆன்ம சாதகன் மட்டும்தான் இந்த மாதிரி தனக்கு வந்த கோபம் சரியானதில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட உணர்ச்சிகளுக்கோட அவங்க முரண்பட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சராசரி மனுஷன் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு முரண்பாட்டிலும் ஈடுபடுறதில்லை, தனக்கு வந்த கோபம் இயற்கையானதுன்னு நியாயமானதுன்னு சொல்லி அப்படியே கடத்தி அதுபடி செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கிறார் அவர். இந்த இடத்துல நம்மளோட அணுகுமுறை என்னவாக இருக்குது? இங்கே சராசரி மனுஷனோட அணுகுமுறை தான் நம்மளோட அணுகுமுறையாகவும் கூட இருக்குது. நமக்கு ஏற்படுற இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாமே இயற்கையானதுன்னு ஏற்றுக்கிறதா நம்மளோட ஒரு பொதுவான அணுகுமுறையாக இருக்குது. இங்கே நம்மளோட அணுகுமுறையும் இந்த சராசரி மனுஷனோட அணுகுமுறையும் தான் உன்னோட ஒன்று நல்லா பொருந்தி போகுது. ஆன்ம சாதகரோட அணுகுமுறை தான் கொஞ்சம் இங்கே வேறுபட்டு வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம் பாருங்கள். ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு முறையற்ற காம உணர்ச்சி ஏற்படதாக வச்சுக்குவோம். இந்த ஆன்ம சாகர் எடுத்துக்கிட்டால் இப்போ அவருக்கு வந்து அவர் என்னடா இப்படி ஒரு உணர்ச்சி சிந்தனை நம்மளுக்கு ஏற்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அந்த உணர்ச்சியோடு அவர் போராட ஆரம்பிச்சிடார். இந்த சூழ்நிலையில் இந்த சராசரி மனிதனோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அவர் வந்து தனக்கு வந்த உணர்ச்சியை ரொம்ப இயற்கையாக எடுத்துக்குவார். அந்த உணர்ச்சி அவருக்கு ஒரு விதமான ஒரு மன கிளர்ச்சியை கூட தரலான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக அவர் வந்து தன்னை ஒரு குற்றவாளியாக கருத மாட்டார். நம்மளோட அணுகுமுறையில் இருக்கவங்க கூட இதே சூழ்நிலை சந்திக்க நேர்ந்தால் அவங்க இதை எப்படி எதிர்கொள்வாங்க? அவங்களும் ஒரு சராசரி மனிதரை போட தான் தனக்கு வந்த இந்த உணர்ச்சியும் சிந்தனையும் இயற்கையானதாக எடுத்துக்குவாங்க, தன்னை ஒரு குற்றவாளியாக கூட கருத மாட்டாங்க. இந்த உணர்ச்சி தங்களுக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போராடக்கூட மாட்டாங்க. இங்கே இந்த இடத்துல இந்த ஆன்ம சாதகர்கள் தான் இதெல்லாத்தையும் செயற்கையாக எடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன ரெண்டு சம்பவத்துலேயுமே கிட்டத்தட்ட சராசரி மனிதனோட செயலை மாதிரி தான் நம்மளோட அணுகுமுறையில் உள்ளவங்களோட செயல்களும் அமைஞ்சிருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு என்ன தான் வேறுபாடு இந்த இடத்துல இருக்குது? நம்மளோட அணுகுமுறையில் இருக்கிறவங்களுக்கும் சராசரி மனுஷங்களோட அணுகுமுறைகள் இருக்கிறக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாதா என்ன? அப்படி கிடையாது. இதுவரைக்கும் நம்மளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியில் ஒரு வகையான உணர்ச்சியை மட்டும்தான் இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம்.
இப்போ நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சியில் இன்னொரு வகை இருக்குது, அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த சராசரி மனுஷனுக்கும் ஞானம் அடைஞ்ச ஒருத்தருக்கும் ஏற்படுற இந்த கோபம் காமம் அது மாதிரி உணர்ச்சியை பற்றி பேசணும். இன்றைக்கி நம்ம வேற ஒரு பரிணாமத்தில் பேச போகிறோன்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், இதே சராசரி மனுஷனை பற்றியே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அந்த சராசரி மனுஷனுக்கு ஒரு புது பிரச்சனை ஒருத்தனை ஒன்று வருது, அவருக்கு வந்து உடம்பு நல்ல பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோம். இதனால் அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் வருது, அவருக்கு குணமுணக்க முடியாத நோய் ஏற்பட்டுருக்குமோன்னு சொல்லி டாக்டர் கூட சந்தேகப்படுறாரு. பல விதமான மருத்துவ பரிசோதனையும் கூட எழுதி கொடுக்குற எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இவரும் ஒவ்வொரு பரிசோதனையாக இப்போ பண்ணிகிட்ருக்காரு அந்த பேஷண்ட்டும், அந்த சாதாரண மனுஷன் கூட. இந்த நோயாக இருக்குமோ அந்த நோயாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கூட அவருக்கு மனசு அப்படியே பதபதக்குது. மருத்துவ பரிசோதனையில் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது குணமாக்க முடியாத நோய் தான் சொல்லி உறுதி கூட பண்ணிடுறாங்க. உடனே வந்து இவருக்கு என்னடா இப்படி ஏற்பட்டுருச்சுன்னு அவரோட மனசு அப்படியே ரொம்ப வேதனைப்படுது. எந்த நேரத்திலும் தனக்கு மரணம் கூட வந்துடுமோன்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்க மன உறுச்சி எல்லாமே துயரமாகவும் பயமாகவும் வெளிப்படுது. இதை வந்து அவர் எப்படி எதிர்கொள்வார்? இப்படி தனக்கு ஏற்பட்ட துயரம் பயம் உணர்ச்சியெல்லாம் இயற்கையாதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அப்படி சும்மா விட்டுருவாரா? எப்படி கோபத்தை வந்து இயற்கையானதுன்னு ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த உணர்ச்சியும் இயற்கையானதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளார் அவர். அப்படி நிச்சயமாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. டாக்டர் கூட பயப்படாதீங்க, நீங்கள் பயப்பட்டால் நோய் இன்னும் தீவிரமாயிடுன்னு சொல்லி டாக்டர் சொன்னால் அதுவே கூட இன்னும் அவங்களோட பயத்தை மேலும் அதிகமாக்கப்படுது, இன்னும் குறைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து அவங்களோட துயரத்துலேருந்து பயத்துலேருந்து விடுபடுறதான் விரும்புகிறாங்க. அதுவே ஒரு அகப்போராட்ட முகமையோட இந்த இடத்துல மாறி போயிடுது. இது மாதிரி சராசரி மனுஷன் வந்து தங்களோட மன துயரத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மது அருந்துறது இல்லை தற்கொலை கூட செஞ்சுக்கிறதுங்கிற முடிவு கூட வந்துடுறாங்க. அதுவே இப்போ இந்த ஆன்ம சாதகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ரொம்ப கீழான நடவடிக்கைகள்லாம் இறங்க மாட்டாங்க. தங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை வந்து தங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக கூட இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறது ஒரு வாய்ப்பு கூட அங்கே உண்டு அவங்களுக்கு. நம்மளோட அணுகுமுறையில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்களுக்கு எப்படி இந்த கோபம் காப உணர்ச்சி எப்படி கையாண்டாங்களோ அதை இயற்கையினு ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரியே இந்த மன துயரத்தையும் பயத்தையும் கூட ரொம்ப இயற்கையானதுன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. அதை நம்ம வந்து சுதந்திரமாக இயற்கையாக ஏற்றுக்கிறப்ப தான் அது அப்படியே பிரவாகமாக ஓடி கூட அப்படியே மறைஞ்சி போயிடுதுங்கிறது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இது தொடர்பாக இன்னொரு கேள்வி நம்மளுக்கு வருது. இப்போ அதாவது ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத உணர்ச்சியெல்லாம் வரதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இந்த ஞானி மாதிரி தெளிவு பெற்ற ஒருத்தருக்கும் இந்த மாதிரி பயம் கோபம் அது மாதிரி எதிர்மறையான தேவையில்லாத உணர்ச்சியெல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறது முன்னாடி இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் பாருங்கள். அதாவது நம்ம வந்து ஒரு மோட்டார் வாகனம் வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோம், அதாவது ஒரு பைக் வச்சுருக்கோம், அதுக்கு மொத்தம் 4 கியர் இருக்கதா வச்சுக்குவோம். வண்டியை வந்து ஸ்டார்ட் செய்கிறோம், ஸ்டார்ட் செய்கிறதுக்கு முதலாவது கியரை உபயோகித்து வண்டியை கொஞ்சம் லேசாக ஓட வைக்கிறோம். அப்புறம் வண்டி நல்லா வேகத்தோடு ஓட ஆரம்பித்ததும் ஒவ்வொரு கியரை மாற்றி அப்படியே டாப் கியருக்கு வந்து 4th கியருக்கு வந்துடுறோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கேள்வி வருது, அதாவது வண்டியை ஸ்டார்ட் செஞ்ச உடனேயே இந்த கடைசி கியரான 4th கியரை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும்? அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும்? வண்டி இழுக்க முடியாமல் அப்படியே இடிச்சு இடிச்சுக்கிட்டு போய் இன்ஜின் நின்று தான் போயிடும். ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன்னாக்க இப்போ நிற்கிற வண்டிக்கு வந்து இடம் ரொம்ப அதிகம், ஆனால் இந்த ஓடக்கூடிய வண்டி வந்து அதோடய எடையை அப்படியே இழந்துடுது. எடை இழந்த நிலையில் நம்ம வந்து 4th கியரை நல்லா ஈஸியாக உபயோகிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாருங்கள், ஒரு மேஜை இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த மேஜையோட எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த மேஜையை வந்து நம்ம நகர்த்தி தள்ளிக்கிட்டு போகணும்னா 100 கிலோவுக்கும் அதிகமான பலத்தை நம்ம கையால் நம்ம பயன்படுத்தினா தான் அதை நகர்த்த முடியும். அப்படி அதை கஷ்டப்பட்டு தள்ளி நகர்த்தினா கூட தரையில் அது கீரலெல்லாம் கூட ஏற்படுத்திவிடும். அதே நேரத்தில் அந்த மேஜிக்கையோட காலுக்கு நம்ம சக்கரம் வச்சுருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் வந்து 100 கிலோ எடைக்கான பலத்தை உபயோகிக்காமல் ஜஸ்ட்டு உங்களோட விரலால் அப்படியே லேசாக தள்ளினா கூட அந்த மேஜை நீங்கள் அப்படியே நகர்த்திட்டு போயிடலாம். இதனால் இந்த உருண்டோடுற நிலையில் அந்த மேஜை வந்து தரையில் எந்த கீரலையும் கூட ஏற்படுத்தாமல் போயிடுது. மோட்டார் வாகனங்கிறது வந்து
அது நின்றுக்கிட்டு இருந்தாலும் மோட்டார் வாங்கினா தான், ஓடிக்கிட்டு இருந்தாலும் மோட்டார் வாங்கினா தான். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நின்றுக்கிட்டு இருக்கிற வாகனத்தோட இடம் ரொம்ப கூடிக்கிட்டு கிடக்கும், அதே சமயத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற வாகனத்துக்கு இடம் இருக்காது. இதே பிரின்சிப்பிளில் தான் நம்மளோட உணர்ச்சிகள் கூட அமைஞ்சிருக்குது. அது எல்லாமே சுதந்திரமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிற நிலையில், அதாவது பிரவாகமாக போயிட்டுருக்க நிலையில் எல்லாமே இடம் இல்லாமல் அப்படியே போயிடுது. ஒரு எந்த விதமான அழுத்தத்தையோ இல்லை மனப்பதிவுகளோ ஏற்படுத்தாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இந்த உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நகர்ந்து போகாமல் இருக்கிற துயரமும் ஒன்று தான், பிரவாகமாக செல்கிற துயரமும் ஒன்று தான். ஆனால் இந்த நகராமல் இருக்கிற உணர்ச்சிக்கு வந்து அழுத்தம் ரொம்ப இருக்குது, ஒரு வடுவை உண்டு பண்ணிடுது. அதே சமயத்தில் நகர்ற உணர்ச்சிக்கு வந்து எந்த விதமான அழுத்தமும் இந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. மேம்போக்காக பார்த்தோம்னா ரெண்டு உணர்ச்சியுமே ஒன்றா தான் தெரியுது, ஆனால் அடிப்பையில் ரெண்டுமே வேற வேறையாக இருக்குது. மனது வந்து விடுதலையுற்ற நிலை அப்படின்னு சொல்கிறது இதைத்தான் நம்ம சொல்கிறோம். சராசரி மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா சில உணர்ச்சிகளை மட்டும்தான் அவங்க அங்கீகரிக்கிறாங்க, மற்றவத்தோடு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க மன விடுதலை இல்லாமல் அதை எப்படி இது பண்ணுறத அறியாமல் வந்து துன்பத்தை உணர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உணர்ச்சி எல்லாத்தையுமே பிரவாகமாக ஏற்றிக்கிற இந்த ஞானி மாதிரி ஆட்கள்லாம் ஒரு வித்தியாசமானது ஒரு பரிமாணத்தில் அவங்க வாழ பழகிடுறாங்க. இந்த நிலைமையில் வந்து அவங்க தங்களுக்கு ஏற்படுற இந்த அக உணர்ச்சி எல்லாத்தையுமே புற செயலுக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல அருமையான கலையை கூட கற்றுக்கிறாங்க. எல்லா உணர்ச்சிகளுக்கும் எதனாச்சும் ஒரு பயன்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நல்ல முறையில் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறதுக்கு ஞானிகள் நல்லா தயாராகிடுறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள